எனது அன்பு குழந்தையே, வாழ்க்கையில் எவ்வளவு நம்பிக்கையுடன் முன்னேற முயற்சி செய்தாலும் ஏன் உன்னால் வெற்றி அடைய முடியவில்லை என்பதற்கு முக்கியமான காரணங்கள் இவைகள்தான். மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று யோசிக்காதே. நீ என்ன நினைக்கிறாய் என்பதே முக்கியம். உன் வாழ்க்கைக்கு எது சிறந்தது என்று நம்புகிறாயோ அதை தைரியமாக செய். உன் கடந்த கால அனுபவங்களை நினைத்து வருந்தாதே. அதில் பெற்ற பாடத்தை கொண்டு உற்சாகத்துடன் நினைத்த செயல்களை தொடங்கு. இலக்கை தெளிவாக நிர்ணயிக்காமல் நீ எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் உனக்கு வெற்றி கிடைக்காது. எதை நோக்கி போகிறாய் என்று முடிவு செய்துவிட்டு முன்னேறு. போராடி ஒரு விஷயத்தை அடையும் போதுதான் வாழ்வு அர்த்தமுள்ளதாக மாறுகிறது. முயற்சி செய்து தவறாக போன செயல்களை ஏற்றுக்கொள். ஏனெனில் தவறில்தான் பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும். தோல்வியே வெற்றிக்கு முதல் படி. சிக்கல் வந்துவிட்டதே என்று ஒதுங்காமல் எதிர்கொள். ஆழமாக சிந்தித்து அதற்கு தீர்வை தேடு. பிரச்சனைகளிலிருந்து தப்பிக்க முயற்சி செய்வதை விட அதனை எதிர்கொண்டு கையாளுவதே மன உறுதியை தரும். எந்த ஒரு செயலுக்கும் காலக்கெடு வைத்து செயல்படுவதுதான் இலக்கையடைய மூல காரணமாகிறது. காலக்கெடு இல்லாத முயற்சி தோல்வியில்தான் முடியும். காலக்கெடு நிர்ணயம் செய்து அதற்குள் முடிக்க வேண்டும் என்ற வேலையை தொடங்கு. நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் உனக்கு வெற்றி நிச்சயம். என் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் நல்ல பெயருடன் நிம்மதியான வாழ்க்கையை பெறுவாய். குழப்பங்களை சேறு போல தேக்கி வைக்காதே. அதை அகற்றிவிடு. இல்லையெனில் அது உன் வாழ்வையும் நிம்மதியையும் சீர்குலைத்துவிடும். உன் மனம் தெளிவடைய உனக்கு நான் உன் சாய் தேவா வெளிச்சம் காண்பிப்பேன். உன் அன்பின் ஆழத்தையும் உன் பக்தியின் தூய்மையையும் எவ்வளவு உன்னதமானது என்பதை உன் சாய் தேவா நான் அறியாமல் இருப்பேனா? உன் வாழ்க்கையில் துன்பத்தையும் கஷ்டங்களையும் அதிகமாக சந்திக்கிறாய், அவமானங்களை எதிர்கொள்கிறாய் என்றால் வாழ்வில் நீ முன்னேற்றம் என்ற அடுத்த கட்டத்திற்கு உன் பயணம் நுழைந்துவிட்டது. புதியதாய் இருக்கும் விஷயங்கள் முதலில் புதிராக இருக்கும், புரியாது. புரியவில்லை என்றால் பாதை கடினமாக தெரியும். சுலபமாக பயணிக்க அதை நீ முதலில் எப்படிப்பட்ட பயணமாய் இருக்கிறது என்று இருக்கும் என்று நீ உனக்கே புரிய வைக்க வேண்டும். உன் மனம் என்பது உனக்குள்ளே இருக்கும் எதிரி, உன்னை தடுமாற வைக்கும். நல்லது கெட்டது என இருமுகமாய் உன்னுள் உன்னை குழப்பி துயரம் என்ற சேற்றில் எதிர்மறை எண்ணங்களால் உன்னை தள்ளிவிடும். நீ வெளியில் போராடுவதை விட 100 மடங்கு உன்னிடம், உன் மனம், உன் எண்ணங்கள் இவற்றுடன் நீ போராட வேண்டும். உன் சிந்தனைகளும் எண்ணங்களும் நேர்மறையாக இருக்க வேண்டும். அதற்கு நல்லது கெட்டது என இரண்டையும் நீ சந்திக்க வேண்டும். அதுதான் இப்போது நீ போராடும் நல்லதுக்கும் கெட்டதுக்கும் இடையிலிருந்து நீ மீண்டு வருவது. நீ மீண்டு வருவாய். எல்லா எதிர்மறை சூழலிலிருந்தும் நீ ஜெயிப்பாய். நீ எதற்கும் பயப்படாதே, கலங்காதே. என் கரத்தை பற்றிக்கொள். நான் பார்த்து கொள்கின்றேன். எந்த செயலையும் நல்ல எண்ணத்தோடு செய்தால் என்றும் நான் உனக்கு துணையிருந்து வெற்றியடைய வழிவகுப்பேன்.